பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். போங்க, போய் வண்டியில இருங்க. போமா, ஏத்துமா, போங்கமா, வண்டி ஏறுங்க. என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. என் தங்கச்சிக்கு ஏன் இப்படி ஆச்சு? என் ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எதுவும் தெரிய வேணாம், எனக்கு எதுவும் தெரிய வேணாம். என வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், என் தங்கச்சி. அது எனக்கு வேணும். அது ஒண்ணு ஆகாததுக்காக தான் அது என்கிட்ட வந்துருக்கு கூட்டு வந்துருக்கீங்க. என் தங்கச்சி எனக்கு காட்டுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ ஏமாத்த மாட்ட, நீ ஏமாத்த மாட்ட நம்புறேன். ஏமாத்திராத, ஏமாத்திராத. என் தங்கச்சி எங்கன்னு சொல்லு. இப்படி ஏண்டா அவசரப்பட்ட? நீ எங்களை விட்டு போக துணிஞ்சிட்டியா? துளசி பிள்ளை ஞாபகமாவே இருந்து அவளை மறக்க முடியாம இப்படி பண்ணிட்டியா? அவ கூட போறதுக்கா இப்படி பண்ணுன? அத்தே மாமா, மாப்பிளைக்கு ஒன்னும் ஆகாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லபடியா பொழைச்சு வந்துருவாப்ல. ஹாஸ்பிட்டல்ல அழுதுகிட்டு நிக்க கூடாது மாமா. நினைச்சு கும்புறோம் அழாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன் பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஏய், நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கடி வந்தீங்க? என் புள்ள செத்தானா பொழைச்சானான்னு பார்க்க வந்தீங்களா? அவன் சாகனம் அவ்வளவுதானடி உங்க ஆசை?
என்ன மதனி எங்க இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? என் அண்ணன் அவன் இருந்தா தானே எனக்கு பெருமை, பலம், ஆதரவு எல்லாமே. அவன் சாகணும் நாங்க நினைப்போமா? அவன் பொழைச்சி வரணும்னு நான் வேண்டாத சாமி இல்ல தெரியுமா? நாங்க போக வேற போக்கடை இல்லாம தானே உங்க காலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு நீங்க போடுறத தின்னுகிட்டு கிடக்குறோம். நீங்களா உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றவங்க அடி. உங்களை பார்த்தாலே விஷம் தலைக்கு ஏறுதுடி. நாங்க ஏதாச்சும் எங்களை அறியாம தப்பு பண்ணிருந்தாலும் உங்க கால விழுந்து வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனா மாமாவை கொல்ல நினைச்சது நாங்கன்னு மட்டும் சொல்லாதத்த. செஞ்ச தப்புக்கு கால விழுந்தா சரியாயிருமாடி. உங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. போகடி வெளியில. ஐயோ விடுச்செல்லாம், திருந்தாத ஜென்மம் கிட்ட பேசுனா நம்ம தொண்டை தண்ணி தான் வத்தி போகும். நம்ம மகவும் உசுரை காப்பாத்துற வழிய பார்ப்போம். செத்து போயிட்டான் அழுத கண்ணீருக்கு ஆயிரதுக்குள்ள என் மகனுக்காக இப்படி அழுக வச்சுட்டீங்களே தெய்வமே. இதெல்லாம் பாக்குறதுக்காகவா என்னைய கொண்டு போகாம என்னை நடப்போனமா அப்படி நடக்க விட்டீங்களே? எல்லா சாமியும் ஒன்னா வந்து என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க. தலையை தூக்கிடுங்க. கடவுளே, அவனுக்கு மட்டும் ஒண்ணு ஆச்சுன்னா நான் உசுரோடையே இருக்க நீங்க இங்க இருந்து பாத்துக்கோங்க. ஓகே சார். ஐயா என் பிள்ளை எப்படியா இருக்கயா? அழாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க.